வணக்கம் சினிமாவில் வச்சு இன்னைக்கு நம்ம டேக் ஆஃப் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா மகேஷ் நாராயணன். இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டோ ஜோசப், மேகா, அதுக்கப்புறமா கடைசி ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு ஷிபின் ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, ஒன்று ஷாம் ரஹ்மான், இன்னொன்று வந்துட்டு கோபி சுந்தர். இந்த படத்தோட கேஸ்டிங் யார் யார் பார்த்தீங்கன்னா பார்வதி திருவத்து, அதுக்கப்புறமா போபன் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா ஃபஹத் ஃபாசில் ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு, அப்புறம் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சைல்டு ஆர்டிஸ்ட் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, பேர் எரிக்னு. சூப்பராக இருக்குது அந்த கேரக்டர். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஆர்க் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலையாளி நர்ஸ், அவங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களால அவங்களோட கடனை வந்துட்டு அடைக்க முடில, அவங்க பேங்க்கில் வாங்கின கடனை அவங்களால திருப்பி அடைக்க முடில. ஸோ அதுக்காண்டி அவங்க இங்கேருந்து இங்கே வந்துட்டு சம்பளம் பார்த்ததுனால ஈராக்கு போய் அங்கே வேலை பார்க்கலாம்னு நினைப்பாங்க. ஓப்பனிங் ஷாட்லேயே அவ்வளோ ஒரு விறுவிறுப்பான ஒரு கதையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட், அந்த ஃபீமேல் ப்ரோட்டகனிஸ்ட் சொல்லக்கூடிய பார்வதி திருவத்தை வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங் ஆஃப் த ஃப்ரேம்லேருந்து அவங்க வந்துட்டு ஒரு பதட்டத்தோடு இல்லாமல் ஒரு கோவத்தை, அந்த கேரக்டரோட கோவத்தை அவங்க வந்து வெளிக்காட்டுறாங்க. இது ஆக்சுவலாக பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். அங்கே ஈராக்கு போகிறாங்க, இவங்க ஹஸ்பண்டோட போகிறாங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு டிவோர்ஸி ப்ளஸ் ஒரு ஹஸ்பண்டோட அங்கே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களோட ஃபஸ்ட் ஹஸ்பண்டோட பையன் வந்துட்டு இவங்கள்ட்ட வராங்க ஈராக்கு. ஈராக்குன்றனாலே ரொம்ப பிளட்டு, அந்த நாட்டுக்கு ஏன்டா இந்த பையன் அப்படின்னு யோசிக்கணும்னு தோணும் நமக்கு. ஆனால் ஒரு பாயிண்டில் அந்த எரிக்குன்ற பையன் எதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட ஃபேக்ட் இருக்குது, வீடியோட எண்டிங்கில் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த படத்தில் ஒரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ரைட்டிங்கு சூப்பரான ரைட்டிங். ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரினால் ஒவ்வொரு சீனையுமே செதுக்கியிருக்காங்க, சூப்பராக எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபியும் வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் இந்த படத்தோட அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் யார் பார்த்தீங்கன்னா, ஃபஹத் ஃபாசில். அவர் செகண்ட் ஹாஃப்ல தான் வரார், ஆஃப்கோர்ஸ் ஒரு சின்ன ஷார்ட்லேருந்து அவரோட ஓப்பனிங் சீன் ஆரம்பிக்குது, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் என்ன மனுஷன் சொல்கிற சான்ஸே இல்லை, ஏன்னா ஒவ்வொரு சீனையும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸில் ஃப்ளைட் டேக் ஆஃப்னு சொல்லும் போது நமக்கே ஒரு கூஸ் பம்ஸ் வருது. அந்த கிளைமேக்ஸ் சீன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கூஸ் பம்ஸ் தாங்க வரும், கேரண்டீடு. சூப்பராக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான். அதையும் தாண்டி இது கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்குது. இது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான், கண்டிப்பாக இது ஃபேமிலியோடு பார்க்கணும். ஏன்னா இது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அவங்க படுற கஷ்டத்தை வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி இது ஃபேமிலியோட உட்காந்து பார்த்தா நல்லதுன்னு தோணுது. பெரும்பாலும் இந்த 10 வயசுக்குள்ள இருக்க சில்ட்ரன்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறதும் நல்லது, ஏன்னா ஈராக்கில் பெரும்பாலான சீன்ஸ் நடக்கிறதுனால கொஞ்சம் பிளட்ஸ் அதிகமாகவும் இருக்குது. ஃபன் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபன் ஃபேக்ட்னு சொல்ல விரும்பலை, உண்மையாக நடந்த கதை என்னென்னா, மொத்தம் 46 நர்சஸ் வந்துட்டு ஈராக்கில் மாட்டியிருக்காங்க. ஆனால் படத்துக்கு வந்துட்டு வெறும் 19 நர்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 46 நர்சஸ் அங்கேருந்து எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்கன்றதே பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு ஒரு மலையாளியோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக தான் அவங்க துபாயிலேருந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட பேசி, துபாயிலேருந்து அந்த டெரரிஸ்டோட ஹெட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் பேசி அப்புறம் அவர் தான் வந்துட்டு ஈராக்லேருந்து இவங்களை மீட்டுட்டு இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் இது உண்மையான நடந்திருக்கு, அது சாத்தியமானால் ரொம்ப கஷ்டம்தாங்க. அந்த இந்த படத்தில் காட்டுற மாதிரியே அந்த ஃபீமேல் ப்ரோட்டகானிஸ்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பார்த்துருக்காங்க, பார்த்து அவங்க தான் மொத்த டீமையுமே லீட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் முஸ்லீம்ஸ்க்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு கட்டத்துலையும் ஹிந்துன்னு தெரிஞ்சுன்னா அவங்கள கொண்டுருவாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் பண்ண வேண்டிய எல்லா சீன்ஸையுமே எல்லா இதையுமே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் புரிஞ்சுக்கிட்டு பார்வதி வந்துட்டு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும், கூஸ் பம்ஸாக இருக்கும். அப்புறம் இந்த படத்தோட பின்னிங் பாயிண்ட், எதுக்காக இந்த கதை சொல்லப்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க அண்டர்லைன் பண்ணிட்டே இருக்காங்க, எதுக்காண்டி இந்த கதையை நாங்கள் சொல்கிறோம் அப்படின்றது பட்சத்தில். நேஷ்னல் அவார்டு ஆஃப்கோர்ஸ் ரெண்டு இது ஸ்பெஷல் மென்ஷனில் வின் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி இது எதுக்காண்டி சொல்ல போகிறாங்கன்னா, இங்கே இருக்க நர்சஸ் ஏன் அவ்வளோவா பே ஆஃப் சம்பளம் வாங்க மாட்டேங்கிறாங்க, அங்கே அவங்க போய் இறங்கினோன்னா அவங்க அவ்வளோ ரத்தத்தை பார்க்குறாங்க, நிறைய பேஷண்ட்ஸ் அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப நேர்மையாக ரொம்ப விசுவாசமாக அவங்க உழைச்சிட்டே இருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் மாதம் மாதம் அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்கணுன்றதுக்காண்டி அவங்க ஈராக் வந்து வேலை பார்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப நான் கதையை சொல்ல விரும்பல, இன்னும் இது எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்மு, என்னடா ஸ்பாய்லர் இப்படி சொல்லிட்டே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இது முழுக்க முழுக்க எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் தான், அது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஒவ்வொரு கேரக்டர் ஆர்க்குமே சூப்பராக இருக்குது, எல்லா கேரக்டருக்குமே ஆர்க் இருக்குது. ஆசிஃப் அலி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அவர் எதுக்கு வந்திருக்காரு, அவரால் அந்த சின்ன பையன் ஏன்டா இந்த ஒரு பிளட்டு இதுக்கு நடுவில் ஏன் அவன் இருக்கணும்னு நம்ம யோசிக்க தோணும். ஆனால் ஒரு சீனில்ங்க அந்த மொத்த மலையாளியுமே வந்துட்டு
மாட்டிக்குவாங்க அந்த ஹெட்டுக்கிட்ட. மாட்டிக்கிட்டு என்னடா இது இவங்க முஸ்லீம்ஸானா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருப்பாங்க. உருதுல ஒரு நாலு வார்த்தை பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் யாருக்குமே உருது தெரியாது, பார்வதி கூட உருது தெரியாது. ஸோ எல்லாருமே முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு அந்த பையன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உருதுல ஒரு நாலு வார்த்தை சொன்னோன்னே அப்படியே நம்ம கூஸ்பம்ஸ் ஆயிருதுங்க. சம சீன் சான்ஸே இல்லை. அந்த மாதிரி சீன்லாம் இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வருமானு தெரியாது. மலையாளி சினிமா சூப்பர், ஹேண்ட்ஸ் ஆஃப், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சீனில் நமக்கே கூஸ்பம்ஸ் வருது. எதுக்காண்டி அந்த சின்ன பையன் அந்த கேரக்டரில் அவ்வளோ தூரம் அந்த நர்சஸோடு வராங்க, ஏன் இவ்வளோ பெயின் அவன் அனுபவிக்கிறான்றது கேரக்டர் அங்கே உங்களுக்கு புரியும். அந்த பையனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி அந்த ப்ரெக்னன்சியை கூட அவங்க மறைப்பாங்க. அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும். ஒரு சீனில் அவனே கேட்பான், ஏமா குழந்தைக்கு எதுவும் ஆயிடாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்கும். படத்தை பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸை கீழே லீவ் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு என்னோடய மார்க் 100 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் 99 கொடுப்பேங்க. தேங்க்யூ. வெங்கடேஷ்.